வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு கசாயம் தாங்க செய்ய போறோம். இந்த கசாயம் எதனால செய்ய போறோம்னாங்க, சளி, இருமல், காய்ச்சல், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை, அது போக சிறுநீரக கடுப்பு, அது மட்டும் இல்லாம புதுவிதமான பல வைரஸ்னால பலவிதமான காய்ச்சல்கள் ஏற்படுது. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுதுங்க. அதுக்கு ஏற்ற கசாயம் தான் செய்ய போறோங்க. அந்த கசாயம் வந்து பவளமல்லி இலை வச்சுதாங்க செய்ய போறோம். இது வந்து பித்தத்தை சரி செய்யறதுக்காகட்டும், அது போக எல்லா விதமான புதுசா வந்திருக்க கொரோனா வைரஸும் கூட சரி செய்யறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குதுங்க. நம்ம தமிழ்நாடு அரசு வந்துங்க மக்களுக்கு டைஃபாய்டு ஃபீவர், சிக்கன் குனியா இதனால அவதிப்படும் போது நிலவேம்பு கசாயம்னு ஒன்னு அறிமுகப்படுத்தி எல்லாத்துக்குமே எல்லா அரசு மருத்துவமனையாகட்டும், மற்ற சித்த மருத்துவமனை, அது போக மற்ற இடங்கள்ல எல்லாம், பொது இடங்கள், மக்கள் கூடுற இடங்கள்ல எல்லாம் இந்த நிலவேம்பு கசாயம் கொடுத்து அந்த வைரஸ் ஃபீவர்னால ஏற்படுற பாதிப்புகளை எல்லாம் குறைக்க செய்தாங்க. அது வந்து நம்மளுக்கு சிக்கன் குனியா டைஃபாய்டுக்கெல்லாம் உதவிச்சு. அது போக டெங்கு ஃபீவருக்கு எல்லாமே நம்ம பப்பாளி இலை வச்சு ஒரு இருமுறை கசாயம் வச்சு குடிக்கும் போது அந்த டெங்கு ஃபீவர் எல்லாம் சரி செய்யுதுங்க. அதே மாதிரி நிஃபா வைரஸ், மற்ற பல வைரஸ்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த பவளமல்லி இலை வச்சு கசாயம் செய்து குடிச்சோம். அது ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. இப்ப பல சில வைரஸ்களெல்லாம் வர்றதுனால அதுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க. நம்ம கலாச்சாரம் வந்துங்க உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற கலாச்சாரம். அதனால தாங்க நம்ம வீட்டுல அன்றாட பயன்படுத்தக்கூடிய, நம்ம வீட்டுல நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாமே இயற்கையா வீட்டு முன்னாடி வளர்த்தின மூலிகை வச்சே நம்ம நோய்க்கு உண்டான, நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான பல கசாயங்கள் நம்ம செய்து குடிக்கலாங்க. இது வந்து நம்ம வந்து நோய் வந்தாதான் குடிக்கணும்ட்டு எல்லாம் இல்லைங்க. நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் போதாகட்டும், வளர்ற குழந்தைகளுக்காகட்டும், பெரியவங்க வெளியே வேற விஷயமா அலைஞ்சிட்டு வருவாங்க, அவங்க உடம்புல ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், அதெல்லாமே சரி செய்யறதுக்கு வாரம் இருமுறை நம்ம இந்த கசாயம் வச்சு குடிச்சாலும் ரொம்ப நன்மைதாங்க. இதனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கூடும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதுதாங்க, பவளமல்லி மரம். இதுல இருந்துதான் பவளமல்லி இலையும் பூவும் பறிச்சு உங்களுக்கு கசாயம் எப்படி செய்யறதுங்கிறத காட்ட போறேன். இதுதாங்க பவளமல்லி இலை. இதை வந்து பாரிஜாதம்னு சொல்லுவாங்க. இந்த பவளமல்லியில் இருக்கிற பூ வந்து கீழே தண்டு வந்து சிகப்பு நிறத்துலையும், பூ வெள்ளை நிறத்துலையும் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கு. இந்த பூ உங்களுக்கு தெரியணுமேனு காட்டுறக்கு வேண்டி எடுத்திருக்கேன். இந்த பவளமல்லி பூ வந்துங்க இரவுல பூத்து பகல்ல உதிர்ந்துரும். எல்லா சாமிக்குமே மலர்ந்த பூவை தான் நம்ம சாமிக்கு வைப்போம். ஆனால் இது வந்து உதிர்ந்த பூவையே சாமிக்கு வைக்கலாங்க. இதோட மனத்தை நம்ம சுவாசிச்சாலே நம்மளுக்கு அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்படுங்க. நல்ல தளஞ்ச புது இலையா பார்த்து எடுத்துக்கணுங்க. பழைய வாடின இலை இல்லாட்டி பழுத்த இலை இந்த மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடாது. நல்லா மலர்ந்த நல்ல பச்சை பசேல் இருக்கிற இலையா பார்த்து எடுத்துக்கணும். ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்துக்குள்ள எடுத்துக்கிட்டா போதும். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு நான் கசாயம் வைக்க போறேங்க. அதுல நான் 1/2 லிட்டர் தண்ணி பக்கம் ஊத்திருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப இந்த பவளமல்லி இலையை வந்து நம்ம சின்ன சின்னதா நறுக்கிக்கலாங்க. அப்பதான் கசாயத்துல சாறு நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா சுத்தமா கழுவி எடுத்தாச்சு. நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துற கத்திரிக்கோள் எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துடலாம். பவளமல்லி பூ கிடைச்சாலும் கூட ஒரு 10 பூ நம்ம இந்த கசாயத்து கூட சேர்த்திக்கலாம். இது கூட 10-15 மிளகு, அவங்க காரத்து அந்த அளவு மிளகு எடுத்துக்கலாங்க. சுக்கு சிறுதுண்டு, 1 டீஸ்பூன் மல்லி, இது கூட நீங்க திப்பிலி கிடைச்சாலும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இந்த சுக்கு மிளகுக்கு பதிலாக நீங்க நாட்டு மருந்து கடையில திருக்கடுகான்னு விற்பாங்க, அதாவது சுக்கு மிளகு திப்பிலி கலந்த பொடி விற்பாங்க. அதையும் கூட நம்ம 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் நம்ம தகுந்த அளவுக்கு, நம்ம எந்த அளவுக்கு கசாயம் வைக்க போறோமோ அந்த அளவுக்கு அந்த பொடியை சேர்த்து நம்ம இந்த இலையை போட்டு கசாயம் வச்சுக்கலாம். சுக்கு இல்லாத பட்சத்துக்கு வீட்டில் இஞ்சி வச்சிருந்தா இஞ்சியும் கூட சேர்த்திக்கலாங்க இந்த கசாயத்துக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா தட்டிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பவளமல்லி இலையை சேர்த்திக்கலாம். இது கூடவே பொடிச்சு வச்சிருக்கிற பொடியை சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு 1/2 லிட்டர் வந்து 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க. கசாயம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம 1/2 லிட்டர் ஊற்றின அந்த தண்ணி வந்து 1/4 லிட்டர் பக்கம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வடிகட்டிடலாம். இப்போ நமக்கு பவளமல்லி இலை கசாயம் செய்துட்டேங்க. இது கூட ஒரு சிலர் வந்து கசாயம் குடிக்க விருப்பப்படாதவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக பனங்கற்கண்டு இல்லாட்டினா தேன் கலந்து கூட குடிக்கலாம். அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும் இனிப்புக்கு. வரம்பு காப்போன்னு பெரியவங்க பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரியே நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு வேண்டியே இந்த கசாயத்தை குடிச்சுக்கலாங்க.
நிலவேம்பு கசாய் மாதிரி கொஞ்சம் கசப்பா தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து வெது வெதுப்பான சூட்ல நம்ம குடிக்கும் போதுதான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது உடம்பு வலி, முதுகு வலி, முட்டி வலி இதெல்லாமே சரி செய்யறதுக்கும் கூட ரொம்ப உதவியா இருக்கும். இந்த கசாயம் வந்து அளவா கொஞ்சம் கொஞ்சமா உமி நீரோட குடிக்கும் போது நம்ம உடம்புல சரியான விதத்துல அந்த சத்துக்கள் போய் சேரும். நான் உங்களுக்கு வேண்டிய நின்று குடிச்சு காட்டுறேங்க. ஆனா நம்ம கொஞ்சம் அமர்ந்து தாங்க தண்ணி ஆகட்டும் மற்ற நீராகரம் எல்லாம் குடிக்கும் போது, அமர்ந்து குடிக்கும் போது தாங்க சரியான விதத்துக்கு உடம்புல போய் சேரும். எல்லாரும் நலமாக வாழலாங்க, அதுக்குண்டான வழிமுறைகளை நம்ம செய்து கொள்ளணும். சேனல தொடர்ந்து பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.